வெல்கம் டு மை பேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு. சீஸ் பால் பண்ணுறதுக்கு ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்து நல்லா வேக வச்சு அதை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்தலாம். அப்புறம் நல்ல கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், கேரட், பீட்ரூட், பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் சீஸ் எடுத்து கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். பொட்டேட்டோ எவ்வளோ இருக்கோ அதே அளவு சீஸ் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பல்லு பூண்டு எடுத்து நல்லா கிரேட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 பிரெட் எடுத்து அந்த பிரெட்டை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை அந்த பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சம் பெப்பர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். பொட்டேட்டோ, வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் சீஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இந்த ரவுண்ட் பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் 1/2 கப் மைதா ப்ளஸ் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு நல்ல ஒரு பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்புறம் இந்த பால்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா இந்த ப்ரெட்டில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எடுங்க. அப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் போட்டு எடுத்து மறுபடியும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு மறுபடியும் மாவில் போட்டு எடுத்து வைக்கலாம். கொஞ்சம் திக் கோட்டிங் இருந்தால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது சீஸ் வெளியில் வராது. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ரெடி ஆனதும் நம்ம இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கேன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்ல சூடான பிறகு இந்த பால்ஸை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை சாஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.